வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு போய் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, RR200 பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ, RR200 வந்து வருமா வராதா அதை பற்றி வீடியோ போடுங்கன்ட்டு நிறைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த RR200 வந்து வருமா வராதா அதை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வந்தால் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வரும், எப்போ வந்து லான்ச் ஆகும், எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் ரைடு வந்து போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மணி வந்து 3 மேலே வந்து ஆகுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, RR200 பற்றி தான் பார்க்க போறோம். என்னது RR200ஆ, RR310 தானே இருக்காதுன்னு RR200 நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப் சேனலில் வந்து பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. அப்படி ஒரு பைக் இருக்கா, வருமா வராதா, இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா, அப்பாச்சில் வந்து RR310 மட்டும் தான் இருக்குது. RR200 எந்த ஒரு பைக்குமே கிடையாதுன்னு வந்து நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க. அப்படி வந்து கிடையாது. ஸோ RR200 ஒரு பைக் வந்து டிவிஎஸ் கிட்ட வந்து இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இருக்குது. அது என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து ரேசிங்க்கு வந்து அந்த பைக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து RR200 நேமிங் வந்து அந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல்லி ஃபேரிங் பைக் தான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட பிக்கை வந்து நான் வந்து இந்த வீடியோலேருந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ RR200 கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கிட்ட ஒரு மாடல் வந்து இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் வந்து சேல்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா RR310 மட்டும் தான் வந்து ஃபுல்லி ஃபேரிங் பைக்னு வந்து அவங்க கிட்ட வந்து சேல்ஸில் வந்து இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து அவங்க வந்து ரேசிங்க்கு வந்து அந்த பைக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 200 மாடல் வந்து. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ப்ரீமியமான பைக்னு பார்த்தீங்கன்னா RR310 தான் வந்து டிவிஎஸ் கிட்ட வந்து இருக்குது. ஸோ எல்லாரையிலும் பார்த்தீங்கன்னா RR310 வந்து வாங்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த RR310 ஒரு லுக்லேயே வந்து ஒரு கம்மி சீஸில் கொஞ்சம் விட்டாங்கன்னா விலை கம்மியாக வந்து எல்லாராலையும் வாங்க முடியுமான்றது தான் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு R15 வந்து காம்படிஷனாக வந்து இந்த RR200 விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து RR310 வந்து தெரியும். என்னதான் வந்து ஒரு 300 cc இருந்தாலும் அதோட லுக் பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் பைக் லுக் வந்து இருக்குது. ஸோ அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து ப்ரீமியமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து BMW கூட வந்து டைப்பில் இருக்கனால பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹையாக வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் அந்த பைக்கை வந்து வாங்கி மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங்கே பண்ணி RR200 ஒரு பைக் விட்டாங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எல்லாராலையும் வாங்கி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா RR200 ஒரு பைக் வந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து புதுசாக எதுவும் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா RTR200 இன்ஜினை வந்து யூஸ் பண்ணி RR200 ஒரு ரேசிங் பைக்கே வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபுல்லி ஃபேரிங் பைக் தான். ஸோ சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் பாக்கி. ஸோ அதுக்கும் வந்து நிறைய ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ரீசெண்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட வெப்சைட் இல்லைனா டிவிஎஸோட பேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ RR310 அப்புறம் பார்த்தீங்கன்னா RTR200 இந்த ரெண்டு இமேஜும் வச்சு நிறைய போஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ரெண்டு போஸ்ட்டையும் வந்து கம்பைன் பண்ணி உங்களால் டிசைன் பண்ணி அனுப்ப முடிஞ்சால் அனுப்புங்கன்ற மாதிரி வந்து நிறைய போஸ்ட் வந்து டிவி சைட்லேருந்து அவங்க பேஜ்லேயும் சரி வெப்சைட்லேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்தே தெரியுது டிவிஎஸ் கிட்டேருந்து நம்ம வந்து RR200 ஒரு பைக் வந்து கூட சீக்கிரம் வந்து எதிர்பார்க்கலான்ட்டு. அப்போ RR200 மாடல் வந்து வருமானு கேட்டால் கண்டிப்பாக வந்து வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி வந்து 3:15 கிட்டே ஆகிட்டு இருக்குது. ஸோ நைட்டில் வந்து பைக் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபீல் இருக்க வேறு லெவலில் இருக்கும். ஸோ இருக்கட்டும், நம்ம வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ RR200 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து கூடி சீக்கிரம் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கிட்டேயும் வந்து அந்த ஒரு இது வந்து தெரியுது. ஸோ அந்த RTR200 RR310 வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிசைன் வைஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக இருக்கட்டும், நிறைய இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கூடி சீக்கிரம் வந்து நம்ம வந்து RR200 வந்து மார்க்கெட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ RN5 வந்து செம்ம காம்படிஷனாக இருக்கும்னு வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பைக்கை வந்து. ஸோ R15 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சரியான காம்படிஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து இல்லை. கண்டிப்பாக RR200 வந்தால் ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிவிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்குள்ளே வந்து ஒரு ஃபுல்லி ஃபேரிங் பைக்காக வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5-speed லிக்விட் கூலிங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது தான் நினைக்கிறேன். ஆயில் கூலிங் இன்ஜின் தான் வரும். ஸோ அந்த 5-speed தான் இன்னுமே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு 6-speed லிக்விட் கூலிங் இன்ஜின் கொடுத்தாங்கன்னா RN5 பார்த்தீங்கன்னா செம்ம காம்படிஷனாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க அந்த ரேஸ் ட்ராக்ல யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நம்ம 5-speed கியர் பாக்ஸாக வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, ஆயில் கூலிங் இன்ஜின் தான்.
ஸோ அதை வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி 6 ஸ்பீட் ஒரு லிக்விட் கூலிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RR 310 சிப்ளிங் மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காதான் நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயர் செட்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RTR 200 என்ன டயர் செக்ஷன்லாம் வருதோ அதே மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ டுவெல் சேனல் எபிஎஸோட வரும். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சிங் தான் வந்து மெயினானது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1.7 to 1.85 lakhs கிட்ட வந்து இந்த பைக்கோட ப்ரைஸிங் வந்து வரும். ஸோ கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்சிங் வந்து தெரியல. ஸோ இந்த பைக் வந்து ஆஃபீஷியலாக வந்து லான்ச் பண்ண அப்புறம் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த RR 200 பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ என்ன மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம் RR 200 பற்றி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரோ மைலேஜ். ஸோ இந்த மைலேஜ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு 30 தருது, 25 தருது, 40 தருதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கும் ஒரே மாதிரி வந்து தராது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து. ஸோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஓட்டும், ஒரு ஒரு ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மைலேஜ் வந்து மாறும். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இந்த மைலேஜ் வந்து கிடைக்க மாட்டேங்குது, அந்த பைக்கில் வந்து கிடைக்குதுன்றது வந்து ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஸோ ஒரு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பைக்கு வந்து மைலேஜ் வந்து தரும். ஸோ இன்ஜினில் வந்து ஒரு செட்டிங் இருக்கும். ஸோ சின்ன சின்ன செட்டிங் வந்து லைட்டாக மாறினாலும் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ அதே நேரத்தில் ரைடிங் ஸ்டைல் மாறும்போதும் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து மாறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ கரெக்டான மைலேஜ் வந்து எல்லா பைக்கும் ஒரே மாதிரி வந்து தராது. ஸோ ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30ன்ற மாதிரிலாம் வந்து சேஞ்ச் ஆகுது, ஒரு 5-6 இது மாதிரி வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான மைலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எப்படி வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணால் எப்படி கரெக்டான மைலேஜ் கிடைக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகேட் கொடுக்குற மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கேள்வி வந்து நிறையா இது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வாப்லிங்கை பற்றி வீடியோ போடுங்க அப்புறம் வந்துட்டு. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தா அது சொல்யூஷன் வந்து போடுறேன்னு இருந்தேன். ஸோ அது ஏன் வந்து போடலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பண்ண முடியல, அப்படியே வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ கோன் செட்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன். ஸோ இன்னும் அந்த வீடியோ வந்து பண்ண முடியல. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பண்ணி நான் வந்து போடுறேன் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆச்சா இல்லையான்றதை பற்றி. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிட்ஸ் சப்போர்ட்டிங், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டோ வீடியோ உடனே வரும்.